தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 24 அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. நேஷனல் கேர்ள் சைல்டு டே இந்தியாவில் எவ்ரி ஜான்வரி 24th வந்து 2008லேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஏன் இந்த டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளுக்கு நேரும் பிரச்சனைகளை தடுக்கவும், பெண் குழந்தைகளுக்கான கல்வியை உறுதி செய்யவும், சமூகத்தில் அவர்களுக்கான சம உரிமையை அளிக்கவுமே இந்த நாள் கொண்டு வரப்பட்டது. மேலும் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை பத்தி ஏன் இன்னைக்கு பேசுறோம்னா, இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல சமூக நலத்துறை சார்பில் தீர தீர பெண் குழந்தைகளுக்கான மாநில விருது அறிவிச்சிருந்தாங்க. இது எதுக்காகனா, நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணனும். அதாவது சமூக நலத்துறை சார்பில் வீர தீர பெண் குழந்தைகளுக்கான மாநில விருது பெற விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சேலம் மாவட்ட கலெக்டர் ராமன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு, தமிழக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், அனைத்து பெண் குழந்தைகளும் 18 வயது வரை கல்வி கற்றலை உறுதி செய்யவும், பெண் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கவும், பெண் குழந்தை திருமணங்களை தடுக்க பாடுபட்டு வீர தீர செயல் புரிந்து வரும் 18 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளை சிறப்பிக்கும் வகையில் மாநில விருது வழங்கப்படுகிறது. வரும் ஜனவரி 24ஆம் தேதி தேசிய பெண் குழந்தை தினத்தில் இந்த விருது வழங்கிட தகுதியான பெண் குழந்தைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 5 வயதிற்கு மேல் 18 வயதிற்குட்பட்ட தமிழகத்தில் வசிக்கும் பெண் குழந்தைகள், பிற பெண் குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல், பெண் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, பெண் குழந்தை திருமணத்தை தடுத்தல் மற்றும் தவிர்த்தல், வேறு ஏதாவது வகையில் சிறப்பான தனித்துவமான சாதனை செய்திருத்தல், பெண்களுக்கு எதிரான சமூக அவலங்கள், மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு ஓவியங்கள், கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் மூலமாகவோ விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருத்தல், ஆண்கள் மட்டும் சாதிக்க முடியும் என்பது போன்ற செயல்களை பெண்களாலும் சாதிக்க முடியும் என்று சாதித்திருத்தல் போன்றவற்றை மேற்கொண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட குழந்தையின் பெயர், தாய், தந்தை, முகவரி, ஆதார் எண், புகைப்படம் ஆகியவற்றுடன் குழந்தை ஆற்றிய அசாதாரண வீர தீர செயல் மற்றும் சாதனைகள் குறித்து ஒரு பக்கத்திற்கு மிகாத குறிப்பு மற்றும் அதற்கான ஆதாரங்கள் இணைக்கப்பட வேண்டும். மாநிலத்தில் ஒவ்வொரு வருடமும் மேற்கண்ட அம்சங்களில் சிறந்து விளங்கும் ஒரு பெண் குழந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டு பத்திரம் மற்றும் 1 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அறை எண் 126 செயல்படும் சமூக நல அலுவலகத்திற்கு நாளைக்குள், அதாவது 16ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, விருதிற்கான விண்ணப்பங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர், காவல்துறை, தொண்டு நிறுவனங்கள் போன்ற சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வாயிலாக உரிய முன்மொழிகளுடன் மாவட்ட சமூக நல அலுவலரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாவட்டங்களிலிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் மாநில அளவில் தேர்வு குழு மூலம் பரிசீலனை செய்யப்பட்டு அனைத்து தகுதிகள் பெற்ற ஒரு பெண் குழந்தை தேர்வு செய்யப்பட்டு ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம் அன்று மாநில விருது வழங்கப்படும். உங்க ஒவ்வொரு வீட்லயும் 5 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள இருக்க அந்த பெண் குழந்தைகள் இந்த மேற்கண்ட ஏதாவது ஒரு சாதனை செய்திருந்தாலோ, இல்ல அவங்களுக்கு சிறப்பான தகுதி ஏதாவது இருந்தாலோ, உங்க ஊர் கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதை அப்ளை பண்ணி வைங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணாதான் அந்த பெஸ்ட் கேர்ள் சைல்டு வந்து சூஸ் பண்ணி ஜான்வரி 24th வந்து அவார்டு கொடுப்பாங்க. சிங்கப்பெண்ணே, ஏறு ஏறு ஏறு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு.